வணக்கம். இன்றைக்கி நான் வந்து மாம்பழ புட்டிங் செஞ்சுருக்கிறேன். இந்த மாம்பழ புட்டிங் வந்து இப்போ மாம்பழ சீசன், அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோம். இப்போ குழந்தைங்களும் வீட்டில் தான் இருக்காங்க, ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கல. இதில் வந்து நம்ம தர்பூசணி, நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியான பொருளெல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க வாய் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும்போதே அவங்க டம்ளரை வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க, இந்த மாம்பழ புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சைஸ் மாம்பழம் தான், அதனால் ரெண்டு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் ஒரு டம்ளர் காய்ச்சின ஆறில் பால் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ஜூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். நம்ம புட்டிங் செய்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுக்கலாம். நான் ரெண்டு கப் எடுத்துருக்கிறேன், ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா விதையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தர்பூசணி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாம் கட் பண்ணி இருந்தால் போடலாம். என்கிட்ட அந்த பழமெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சம் பாதாம் பிசின் போட்டுக்கலாம். இந்த பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நல்லா தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நிறைய வரும். நான் இந்த அளவுக்கு தான் போட்டேன், ஒரு கப்பே வந்திருக்கு, இந்த அளவுக்கே நீங்கள் வந்திருக்குது. இது இல்லைனாலும் பரவாயில்ல, சப்ஜா விதை நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். அது நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி புட்டிங்கில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன், மாம்பழமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்படி போட்டுடுங்க. இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரியும் திராட்சை இது பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. நல்லா வாயில் நல்லா சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, செய்யலாம். இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது கூட கிரேப்ஸு, உலர் திராட்சை. நீங்கள் திராட்சை இருந்ததுனாலும் கூட திராட்சை, கொட்டை இல்லாத திராட்சையாக போட்டுக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக தான் உலர் திராட்சை போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம், மாம்பழத்தை ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டு கப்லேயும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் தர்பூசணி போட்டுக்கலாம். சப்ஜா விதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பாதாம் முந்திரி. கொஞ்சம் பாதாம் பிசின். இப்படி கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போதே பிள்ளைங்களுக்கு கலராக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக திராட்சைகள் அங்கங்கே போட்டுடுங்க. இப்போ இது கூட ஒரு மாம்பழமும் மேலே அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சுலபமான டேஸ்ட்டான மாம்பழ புட்டிங் ரெடி. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில், இந்த கொரோனா டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்காம அப்போவே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்படியே இப்போவே உடம்புல நல்லா கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கீழே அப்படியே பாட்டில் அந்த கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது இது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இதை கொடுத்தீங்கன்னாவே இது பார்த்தா சூப்பராக இருக்குது.
அப்படின்னு பிள்ளைங்களே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.